ஹாய், ஐம் சுபாஷ், த ஃபவுண்டர் ஆஃப் ஆஸ்கிராஃபிக் டிசைனர்ஸ். இன்னைக்கு இப்போ இருக்க ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக யூடியூப்ல 100K ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதுனால யூடியூப்ல இருந்து சில்வர் பிளே பட்டன் வந்து நமக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மூமெண்ட்டை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பர்சனலாக எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 9 இயர்ஸ்க்கு மேலே ஃபோட்டோ எடிட் அண்ட் வீடியோ எடிட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பீப்புள்ஸ்க்கு ஒரு வேல்யூபிளாக கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படிங்கிறதுக்காக தான் பிரிங் பேக் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து ஆரம்பித்தோம். ஆக்சுவலி இந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கை லாஸ்ட் இயர் மே மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ சேம் எல்லாரும் மாதிரியே ஸ்டார்டிங்கில் 0 ஃபாலோவர்ஸ் அண்ட் 0 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு தான் இந்த ஒரு சேனல் ஆரம்பித்தோம். அண்ட் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிற டைமில் யூடியூப்பில் 184K ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸும் அண்ட் இன்ஸ்டாகிராமில் 186K ஃபாலோவர்ஸும் இருக்கிறாங்க. இந்த ஒரு ரீச் எப்படி கிடச்சி எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்ட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமும் அதை கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு கஸ்டமரோட பர்மிஷனோட மட்டும்தான் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். அப்படி வீடியோ எடுத்து எல்லா சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நான் போட்ட வீடியோஸும் வியூஸ் போகல, லைக்ஸ் கிடைக்கல, கமெண்ட் கிடைக்கல. பட் வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேர்கிட்ட இருந்தும் பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் கிடைச்சதுனால தான் தொடர்ந்து வீடியோ போட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு ஆர்ட் ஒர்க்கும் நான் தனியாக உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் நீடு இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு சின்ன டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு கடை வாடகை பிடிச்சி அதில் ஆஃபீஸ் செட்டப் பண்ணி அண்ட் சிஸ்டம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி சிஸ்டம்ஸ்லாம் வாங்கி போட்டு அண்ட் டீமுக்கும் முக்கியமாக சேம் இதே மாதிரி குவாலிட்டியான அவுட் புட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நம்ம ஆர்ட் ஒர்க்கு வந்து போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த கஸ்டமர் கண்ணில் இருக்க அந்த ஆனந்த கண்ணீர் அதை வந்து பார்க்கும்போது அது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஒரு ஒரு கஸ்டமர்லேருந்து கிடைக்கிற பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் வந்து எங்களுக்கு இன்னும் நிறையா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டிக்கிட்டே இருக்குது. அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு 10 மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணி 10 மாதத்தில் யூடியூப்பில் 3K சப்ஸ்கிரைபர்ஸும் அண்ட் இன்ஸ்டாகிராமில் 3K ஃபாலோவர்ஸும் ரீச் பண்ணோம். 10 மாதம் ஹார்ட் ஒர்க்கில் தான் எங்களுக்கு 3K கிடைச்சது. பட் அதுக்கப்புறமா நம்ம வீடியோ 2 பிளாட்ஃபார்ம்லேயுமே ஹிட் ஆக ஆரம்பிச்சிது. ஹிட் ஆக ஆரம்பித்து வித்தின் 1 வீக்கில் 3K ரீச் பண்ணிட்டோம். அண்ட் ஃபியூ மந்த்ஸில் 100K ரீச் பண்ணிட்டோம். அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் மட்டும்தான். அண்ட் எனக்கு பேக் போனாக இருந்து ஹெல்ப் பண்ண என்னோட டீமோட சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஆர்ட் ஒர்க்கு எவ்வளோ வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபுல் டைம் எஃபர்ட் போட்டு அதிகமாக வந்து கேர் கொடுத்து அந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி தான் நாங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுப்போம். அதனால தான் எங்களால் ரொம்ப அதிகமான ஆர்ட் ஒர்க் பண்ண முடியல. அண்ட் இப்போ இன்னும் நிறையா பேர் வந்து என்கொயரி கொடுத்துட்டே இருக்கிறதுனால பழனியிலேயே 2வது ஒரு ஆஃபீஸும் போட்டு அந்த ஒரு ஆஃபீஸில் இன்னும் நிறையா டீம் மெம்பர்ஸையும் ஆட் பண்ணி அவங்களுக்கான ட்ரைனிங்கும் இப்போ கொடுத்துட்ருக்கோம். அண்ட் கூடிய சீக்கிரம் அவங்களும் எக்யூப் ஆயிடுவாங்க. இன்னும் நிறைய பேரோட நீடை வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவோம். உங்களில் பல பேர் கேட்டுட்டு இருந்தது இந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இதை வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ஒரு பெரிய கோர்ஸாக வந்து நாங்கள் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதை பில்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை கூடி சீக்கிரமாக லான்ச் பண்ணிட்டு டீட்டெயில்ஸை கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள். அண்ட் யார் யாருக்கெல்லாம் இந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் அண்ட் இந்த ஒரு ஆர்ட் ஒர்க் கற்றுக்கிட்டு இது மூலமாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நிறைய ஸ்டுடியோஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நம்மகிட்ட தொடர்ந்து கேட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்காகவும் தான் இந்த கோர்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி தேவை இருக்கிறவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவான நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் திஸ் கைஸ், உங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாய்.